வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் பச்சைப்பட்டாணி மசாலா. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி இது. எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா பெரிய பெரிய பீஸாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 10-15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். காலிஃப்ளவர் நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வந்திருக்கும். காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் இருக்கும், நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணியில் சேர்க்கும் பொழுது அது வந்து டெத் ஆகிடும். இப்போ இது சுடுதண்ணியிலேருந்து எடுத்த பிறகு பச்சை தண்ணியில் ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் நமக்கு சீக்கிரம் வதங்கி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சீக்கிரமாகவே வெந்துடும் நம்மளுக்கு. நீங்கள் நார்மல் பட்டாணி எடுக்கிறீங்கன்னா 1 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில். இப்போ பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பட்டாணி நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கோம், அதனால் அதிக நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. 4-5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வேக விடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள்.
நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக சேர்க்கும் பொழுது தான் காலிஃப்ளவர் நமக்கு உடையாமல் வரும். இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் பச்சைப்பட்டாணி மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங்.